அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் பிஇ அல்லது டிப்ளமோ அல்லது இயற்பியல் வேதியியல் போன்ற பாடங்களில் டிகிரி முடித்திருந்தால் உடனே போய் ஆர்ஆர்பி சென்னை, அதாவது ரயில்வே வெப்சைட் ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்ல ஜேஇ எனப்படும் ஜூனியர் இன்ஜினியர் மற்றும் டிஎம்எஸ் டிஎம்ஏ இந்த போஸ்ட்டுக்கு உடனே போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓபிசி என்பது ஒரு ரிசர்வேஷன் கோட்டா. ஸோ இனிமேல் அடுத்தடுத்து வரப்போகிற என்டிபிசி குரூப் டி என்று எல்லா ரயில்வே போட்டித் தேர்வுகளுக்கும் பயனுள்ள வகையில் என்சிஆர்டி பேட்டர்னை ஃபாலோ பண்ணி சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் சார்பாக என்சிஆர்டி தமிழ் புக்கு வாலியூம் ஒன் புக்கு வெளியாகி ரன்னிங்கில் போயிட்டு இருக்குது. இதுதான் என்சிஆர்டி வாலியூம் ஒன் புக்கு. இந்த வாலியூம் ஒன் புக்கு என்பது ஏறத்தாழ 800 பேஜஸ் கொண்டது மற்றும் 10,000 க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் கொண்டது மற்றும் அகில இந்திய அளவில் நடைபெற்ற எல்லா ஆர்ஆர்பி தேர்வுகளை அனலைஸ் பண்ணி அப்ஜெக்டிவ் பேட்டர்ல இந்த புத்தகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருப்பது வெறும் வீடியோ மட்டுமில்ல, இது என்சிஆர்டி வாலிமன் புக்கோட கண்டென்ட். இந்த வாலிமன் புக்கோட இண்டெக்ஸ் பேஜ் கண்டென்ட் மற்றும் சாம்பிள் பேஜை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் பேர், எந்த ஊர், என்ன படிச்சிருங்க, எந்த எக்ஸாம் பண்ண போறீங்க, அது பற்றி தகவலை 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணால் புக்கோட இண்டெக்ஸ் பேஜ் பிடிஎஃப்பை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். மற்றும் நீங்கள் திருச்சி மாவட்டத்தில் நேரில் வந்து புக் வாங்கிக்கலாம், அல்லது திருச்சி மாவட்டம் தவிர வெளியூர் இருந்தீங்க அப்படின்னா புக்கு ஆர்டர் செஞ்சு கொரியர் அல்லது போஸ்டல் தபால் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஎல்பி டெக்னீஷியன் ஜேஇ. ஸோ எல்லா ரயில்வே தேர்வுக்கும் யூஸ்ஃபுல் வகையில் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். அதில் முக்கிய இயற்பியல் வாய்ப்பாடுகள் மற்றும் விதிகள். ஸோ நான் ஒவ்வொரு கேள்வியை சொல்லி அதுக்குள்ள பதில் சொல்கிறேன். நீங்கள் டெய்லி கொஸ்டினை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து 1/3 அப்படிங்கிற நெகட்டிவ் மார்க் சிஸ்டம் கண்டிப்பாக இருக்குது. ஜே எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு 2 எக்ஸாமு, சிபிடி 1 கிளியர் பண்ணால் தான் சிபிடி 2க்கு போக முடியும். இது வாலியூம் 1 புக்கு, இதற்கடுத்து வாலியூம் 2 புக்கு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, கொஸ்டின் நம்பர் 1, பரப்பு இழுவிசையின் வாய்ப்பாடு என்ன? பரப்பு இழுவிசை, அதுக்கு இங்கிலீஷில் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பரப்பு இழுவிசையின் வாய்ப்பாடு, அதாவது இந்த சாப்டரில் ஃபார்முலாஸ் விதிகள், வாய்ப்பாடு ஃபார்முலாஸ் இது மட்டும் தனி சாப்டராக இருக்கும். ஸோ பரப்பு இழுவிசையின் வாய்ப்பாடு என்ன? கொஸ்டின் நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் சி, விசை டிவைட் பை நீளம் அல்லது தூரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 ரெண்டு பாருங்க, அடர்த்தினா நமக்கு தெரியும் டென்சிட்டி, அடர்த்தியின் வாய்ப்பாடு என்ன? கொஸ்டின் நம்பர் 2 ரெண்டுக்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, நிறை பை கனலும் ரொம்ப முக்கியமானது. அடர்த்தியின் வாய்ப்பாடு, ஃபார்முலா ஆஃப் டென்சிட்டி, அடர்த்தியின் வாய்ப்பாடு என்ன? கொஸ்டின் நம்பர் 2 ரெண்டுக்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, மாஸ் பை வால்யூம், அதாவது நிறை பை கனளவு. கொஸ்டின் நம்பர் 2க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க, அழுத்தம், அழுத்தம்னா பிரஷர், அழுத்தத்தின் வாய்ப்பாடு என்ன? கொஸ்டின் நம்பர் 3 3க்கு சரியான விட ஆப்ஷன் பி, விசை பை பரப்பளவு, அதாவது ஃபோர்ஸ் பை ஏரியா, ஃபோர்ஸ்னா விசை, ஏரியானா பரப்பளவு. ஸோ அழுத்தத்தின் வாய்ப்பாடு கொஸ்டின் நம்பர் 3 3க்கு சரியான விட ஆப்ஷன் பி, விசை பை பரப்பளவு. நல்லா பாருங்க, இந்த சாப்டர்ல முக்கிய ஃபார்முலாஸ் விதிகள் மட்டுமே தனியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க, உந்தம், உந்தம்னா மூமெண்டம், உந்தத்தின் வாய்ப்பாடு என்ன? கொஸ்டின் நம்பர் 4 4க்கு சரியான விட ஆப்ஷன் சி, நிறை இன்டு திசைவேகம், அதாவது மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ உந்தத்தின் வாய்ப்பாடு நிறை இன்டு திசைவேகம். கொஸ்டின் நம்பர் 4 4க்கு சரியான விட ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க, வேலை, வேலைக்கு வாய்ப்பாடு என்ன? வேலைனா ஒர்க். ஸோ வேலையின் வாய்ப்பாடு என்ன? கொஸ்டின் நம்பர் 5 5க்கு சரியான விட ஆப்ஷன் பி, விசை இன்டு இடப்பெயர்ச்சி, அதாவது விசைக்கு ஃபார்முலா W=F×S, எஃப் ஆர் ஃபோர்ஸ் விசை இன்டு எஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி. ஸோ வேலைக்கு வாய்ப்பாடு விசை இன்டு இடப்பெயர்ச்சி. கொஸ்டின் நம்பர் 5 5க்கு சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க, விசையின் வாய்ப்பாடு என்ன? விசையின் வாய்ப்பாடு F=MA, அதாவது F=MA, எம் என்பது மாஸ், ஏ என்பது அக்ஸலரேஷன், முடுக்கத்தை கொடுக்கும். ஸோ அப்ப கொஸ்டின் நம்பர் 6 சரியான விட ஆப்ஷன் சி, நிறை இன்டு முடுக்கம். நல்லா பாருங்க, விசையின் ஃபார்முலா, விசைக்கான ஃபார்முலா F=MA, அதாவது நிறை இன்டு முடுக்கம், அதான் F=MA, நிறை இன்டு முடுக்கம். கொஸ்டின் நம்பர் 6 சரியான விட ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இது போல இந்த சாப்டர்ல ஃபுல்லாகவே ஃபார்முலாஸ் விதிகள் தனியாக இருக்கும். இது போல ஒரு சாப்டர் வைஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் புக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள். இது வாலியூம் 1 புக்கு, வாலியூம் 2 ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு, செப்டம்பரில் அது ரிலீஸ் ஆகும். இது போல் வீடியோ தொடர்ந்து வேணும்னா மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் டெய்லி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இது போல் அடுத்த கிளாஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம்.